நான் உங்கள் காத்தீஸ்வரோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வந்து பெயிண்டிங் நடந்துட்டுருக்கு. காலையில் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்திரிச்சதுலேருந்து வேலை தான், பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்ருக்காங்க. பெட்ரூம் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து கிச்சன் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஹாலுக்கு வந்துடுவாங்க. அப்படியே ஒவ்வொன்றா முடிச்சுட்டு சுற்றி அடிச்சிடறான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதாவது பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடு எப்படி இருந்தது, பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நம்ம வாங்க போகிறோம். அது அந்த வீடியோவும் வரும். அந்த வீடியோ அடுத்த வீடியோ வரும், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த பெயிண்ட் ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டி 6 வருஷம் ஆச்சு. ஸோ அதனால் வந்து பெயிண்டிங்லாம் அங்கங்கே கொஞ்சம் போயிடுச்சு. அதனால் சேரை பெயிண்ட் அடித்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்து எத்தனை வருஷம் கழித்து பெயிண்ட் அடிப்போமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கோம். பாருங்கள் எல்லாம் ஒன்றும் அப்படியே அப்படியே இருக்குது. வெளியே பாருங்கள் எவ்வளோ பாத்திரம்லாம் இருக்குது. இதெல்லாம் கழுவி கொண்டு வந்து செல்ஃபில் வைக்கணும். வேலை காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நிற்க வேலை மணி பார்த்திங்கன்னா 11 மணி ஆச்சு. சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பெயிண்ட்டு தான் வாங்கிட்டுருக்கோம். இது என்னன்னு பார்த்திங்கன்னா பெயிண்ட் எடுக்கிற முந்தின நாள் எடுத்த வீடியோ. முந்தின நாள் சாயங்காலம் போய் பெயிண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம் நாங்கள். ஆளுகெல்லாம் நேரமே வரேன்னு சொல்லிட்டாங்க. காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அந்த ஒற்றையெல்லாம் அடித்து விட்டுட்டு கொடுத்துட்டோம்னா எல்லாம் நீட்டாக பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து மாமா அந்த எல்லாம் ஒற்றையெல்லாம் அந்த ஆங்கில இருக்க ஒட்டையெல்லாம் போட்டு டஸ்ட்டெல்லாம் வந்து தொடச்சிட்ருக்குறாங்க. தொடச்சதுக்கப்புறம் அப்புறம் பீரோவெல்லாம் ஒட்டுக்காக சேர்த்து வச்சு தான் மூடி வைக்கணும். மற்ற பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே கொண்டு போகணும். காலையில் எழுந்திரிச்சது மற்றதான் சாப்பாடெல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்து இதெல்லாம் ஜாமான்லாம் எடுத்து வைக்கிற வேலை, அதை தொடக்கிற வேலைலாம் இருந்துச்சு, ஒட்டை அடிக்கிற வேலைலாம் அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். பரணி வந்து ஊர் போயிட்டாங்க, சுற்றி இருக்கு அங்கே இருக்கான் தம்பி. வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால கொஞ்சம்லாம் கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக இருக்கும். தம்பிக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேராதனால வந்து ஊரில் கொண்டு விட்டுட்டு வந்தோம். ஊரில் இருக்கான். அப்புறம் எல்லா பொருளும் எல்லாமே வெளியே கொண்டு வந்துட்டோம். ஆளுகெல்லாம் வந்துட்டாங்க பெயிண்ட் பண்ணுறதுக்கு. வந்துட்டு எல்லா பெயிண்டிங் மேலே உள்ளே நடந்துகிட்ருக்கு. ஒரு நாளே வந்து உள்ளே ஃபுல்லாகவே பெயிண்ட் அடிச்சிட்டாங்க. நாங்கள் வெளியே அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து தொடச்சி வச்சுட்டு கழுவி வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே பெயிண்ட் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து அந்த ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து துணி வச்சு தொடச்சிட்ருக்கேன். அந்த டஸ்ட்டு எல்லாத்தையுமே தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் கூட்டி விட்டுட்டோம். கூட்டி விட்டுட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்றதே ஆரம்பித்தோம். அத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வெளியே இருக்க பாத்திரத்தை எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டாங்க. அப்படியெல்லாம் அந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. நான் உள்ளே எல்லாம் ஃபுல்லாக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே இருக்கிற வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் வேலை செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. அது எல்லாமே ஃபுல்லாக தொடச்சி கூட்டி எடுக்கணும். அந்த வேலையும் இருந்துச்சு, அப்படி அதையும் செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் மாமாவும் ஹெல்ப்பாக தான் இருந்தாங்க. சரி, மேலெல்லாம் ஃபுல்லாக பூச்சிட்டாங்கனால அந்த லாப்ட் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து மேலே கீழே வந்து ஏதாவது விரிச்சு விட்டு தான் எப்பவுமே பாத்திரம் இருப்போம். அது சரி நான் போய் விரிச்சுட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போய் விரிச்சு விட்டுட்ருக்கேன். அது எல்லாமே விரிச்சு விட்டதுக்கப்புறம் தான் வந்துட்டு பாத்திரம் வச்சதுக்கப்புறம் துணி போட்டு நாங்கள் மூடுவோம். அப்போ அவங்க வேலை செய்கிறப்போ மத்தியானம் 1-3 மணி இருக்கும். சாயங்காலம் 1-3 மணி ஆயிடுச்சு. ஏ சரோ, எடுத்துக்கிட்டோன்னா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பக்கத்தில் தான் ஃபேன் இருக்குல்ல, போட்டு விட்டா அதெல்லாம் ஒன்றும் ஆக மாட்டேன். போட்டு விட்டா போட்டு தான் பார்க்கணே, சுச்சு காற்று டைரக்டாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் அவளுக்கு தெரியாமல் ஃபேனாக போட்டு விட்டுலாமா? ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திரம்லாம் கொண்டு வந்து உள்ள வச்சிட்டோம். மழை வர மாதிரி வேற இருக்குது. ஸோ அதான் இல்லை, ஓவரால் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இன்னும் அதான் அது இடத்துல நாங்கள் செட்டில்மெண்ட் ஒன்றும் பண்ணல. இன்னும் கட்டல் வழி கிடக்கு. இன்னும் பாதி பாத்திரம் மூடி வச்சுருக்கோம். 4 வரைக்கும் இருக்க மாட்டேக்கு வேலை. இது வந்து 2வது நாள் நான் எடுத்துகிட்டு இருக்கப்ப வீடியோ.
இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அவங்களும் சாப்பிட போயிட்டாங்க. காலையில் கொஞ்சம் வேலையாக இருந்தாலும் வீடியோ எடுக்க முடியல. இன்னமும் இதில் இருக்க ஜாமான்னு அப்படியே இருக்குது, இதெல்லாம் எடுத்து வைக்கணும். வெளியே வந்து செவர் பூசை வந்திருந்தாங்க. வெளியில் வந்து ஒரு கோட்டிங் முடிச்சிருக்காங்க, இன்னொரு கோட்டிங் வந்து போடணும். அதுக்கு சாப்பிட்டு வந்து போடுவாங்க. அப்புறம் ஜன்னலே பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் ஜன்னல்லாம் பூசணும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேலை இருக்கும். இப்போ நம்ம வேலையெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் எடுத்து எல்லாம் வைக்கணும். உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். இந்த பாருங்க, இப்போ தான் எல்லாம் சாப்பிட்டோம். அப்படியே இன்னும் கொஞ்சம் எல்லாம் வேலைலாம் இருக்குன்னு கச 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 கசன்னு கிடக்குது. இன்னும் அந்த வேலைலாம் இன்னும் இருக்குது. சாப்பிட போனால எல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க. அப்படியே டைம் இருக்கிறப்ப துணியெல்லாம் அப்படியே துவைச்சி போட்டாச்சு. வெளியிலையும் வந்து துணியெல்லாம் காஞ்சிட்ருக்கு. மாமா பார்த்திங்கன்னா மேலே ஏறி ஹாஸ் பிளஸ் சீட்டு வீடுனால அந்த கரெக்டாக அந்த ஆங்கிள் போட்டு அந்த ஸ்க்ரூ டை பண்ணியிருப்பாங்களே அந்த இடத்துல கொஞ்சம் நீர் கசியுது. ஸோ அதனால் வந்து மாமா அதுக்கெல்லாம் வந்து அந்த கன்னில் ஏதோ வச்சு ஒட்டிகிட்ருக்காங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. வெயில் வேறு பயங்கரம். போதே இறங்குங்க. கீ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடு ரெடி ஆயிருச்சு. ஃபுல்லாக ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபுல்லாகவே நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம். இதெல்லாம் தம்பியோட பழைய நோட்ஸு புக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து அட்டைப்பட்டியில் போட்டு வச்சுருக்கோம். இந்த துணி மட்டும் வாஷ் பண்ணணும். தண்ணி வரப்போ வாஷ் பண்ணிக்கலான்னு வச்சுருக்கோம். இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். ஓரளவுக்கு நாங்கள் வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. ஸோ இது ரெண்டு நாளே ரொம்ப முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருக்கோம். ஃபுல்லாக மேலே பாத்திரம்லாம் கழுவுறதெல்லாம் மூடி வச்சுருக்கோம். அப்படி இங்கே வந்தோம்னா வெள்ளம் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்க்ரீன் துணியெல்லாம் போடணும். அதெல்லாம் இன்னும் இருக்குது. இப்போதைக்கு உள்ளே இருந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துருச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா இது வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரூம் வந்து இன்னும் அந்தளவுக்கு ரெடி ஆகலை. ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கோம் பெட்ரூம்லாம். நம்ம வீடு பெயிண்டிங் ஒர்க் பண்ண வேலை, க்ளீனிங் வேலை எல்லாமே ஓவரால் அங்கே காமிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நல்லா வீடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபுல் வீடியோவை நான் போடுறேன். இவ்வளோ நேரம் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்குமே எங்களோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து வீடியோஸ் வந்து நிறையா வரப்போகுது. கண்டிப்பாக அதே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு வந்து இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ இதோடு நாங்கள் முடிச்சுக்கிறோம். உங்களிருந்து விடைப்பது உங்கள் கார்த்தீஸ்வரன்.